முயன்றால் முடியாது இல்லை முயலாவிட்டால் உனக்கேன் ஏதும் இல்லை வணக்கம் இரண்டா எக்ஸாம் தவிச்ச அன்னைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கப்பட்றேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம ஒரு கோர்ஸ் படித்தோம்னா அது யூஜி கோர்ஸாக இருக்கலாம் இல்லை பிஜி கோர்ஸாக இருக்கலாம் இல்லை நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் இருக்குது டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் மூலில் வந்து நிறைய கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மூலில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இன்ஸ்டியூட்டோ இல்லை காலேஜோ எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் என்னென்ன பார்த்து வந்து அவங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த டிகிரி நம்மளுக்கு ஒரு வேலிடான டிகிரியாக இருக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு எப்படி வந்து அந்த இன்ஸ்டியூட் காலேஜை வந்து சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாமா இல்லை இன்ஸ்டியூட் காலேஜ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் மோட் இது வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் டிஸ்டன்ஸ் மோடில் இந்தியாவில் மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தா ஒர்க் போயிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க நிறைய பேர் இல்லை நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லெவலோட டிஸ்கண்டினியூ பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்தா நிறைய வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ரெண்டு டிஸ்டன்ஸ் மூலம் ஏதாவது கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி வந்து கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம போது நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஸ்டியூட் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கோர்ஸ் செலக்ட் பண்ணோம் அதாவது நம்ம எந்த கோர்ஸ் படிக்க போகிறோம் நம்மளுக்கு எது சூட்டாக இருக்கும் சப்போஸ் வந்து நம்ம யூஜி படிச்சு முடிச்சிருக்கோம் பிஜி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஜிக்கு ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த கோர்ஸோட எலிஜிபிள்க்கு வந்து பார்த்தா நம்ம எலிஜிபிளா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில கோர்ஸ்லாம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க டிஸ்டன்ஸ் மோடில் அப்போ வந்து பார்த்தா யூஜி வந்து பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா எலிஜிபிள் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரினா எலிஜிபிள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து பார்த்தா நம்ம காலேஜ் இன்ஸ்டியூட் எங்கெங்க இருக்கு முதல்ல தமிழ்நாடு பேஸில் நம்ம சர்ச் பண்ணுறோமா இந்தியா பேஸில் சர்ச் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தமிழ்நாடு பேஸில் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கே இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலிருந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆலகப்பா யுனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மதுரை கோமராஜர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் பப்ளிக்ல இருக்க உங்களுக்கு ஆட்டோமஸ்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு இதுவே நேஷனல் லெவல் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு இக்னோ யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து லவ்ல ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம நேஷ்னல் லெவலில் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண போகிறோமா இல்லை தமிழ்நாடு பேஸில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ண போகிறோமா இல்லை காலேஜ் சூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க இது ரொம்ப மஸ்ட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மூலம் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வேலிட் இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி கூட நிறைய யுனிவர்சிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ அதனால வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்க அப்ளை பண்ணுற யுனிவர்சிட்டி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ற யுனிவர்சிட்டி அது வந்து ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க முக்கியமாக வந்து பார்த்தா யூஜியோட அப்ரூவ் வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து பாருங்க யூஜிசினால் என்னென்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான யூஜிசியோட அப்ரூவ் வாங்கினா காலேஜில் இல்லை இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் ஒரு சில காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தா நீங்கள் டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து ஏஐசிடியோட அப்ரூவ் வாங்கி ரன் பண்ணுவாங்க அதுவும் வேலிடான கோர்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா யூஜிசி அப்ரூவ்டோ இல்லை ஏஐசிடியோட அப்ரூவ்டோ வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு பிரைவேட் ரெலவெண்ட்டான ஒரு ஜாப்க்கோ இல்லை முக்கியமாக கவர்மெண்ட் ரெலவெண்ட்டான ஜாப்க்கோ நிறைய பேர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ரெலவெண்ட்டான ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண போது அந்த சர்டிபிகேட் வேலிடா இருக்கணும் வேலிடா இருக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க கண்டிப்பா யூஜிசி அப்ரூவ்டோ இல்ல ஏஐசிடி அப்ரூவ்டோ அந்த இன்ஸ்டியூட் வந்து வாங்கிருக்கணும் உங்களுக்கு அப்பதான் அந்த சர்டிபிகேட் வேலிடா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம் வேலிடான ஒரு இன்ஸ்டியூட்லயோ காலேஜ்லயோ நீங்க படிக்கிறீங்களா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க ஒரு சில யுனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் எடுத்தோம்னா பழைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா அப்டேட்டடாக மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்களா இப்போ நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் முக்கியமாக இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு ஆசை இப்போ கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அப்டேட்டடாக இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே ஃபாலோ பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்டேட் மெட்டீரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த மெட்டிரியலாக வந்து உங்களுக்கு எப்படி தர்றாங்க அப்படின்னு வந்து பாருங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ்டியான யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிரிண்டட் மெட்டீரியலாகவே கொடுக்குறாங்க உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறப்ப ஏன்னு பார்த்தா நம்ம வந்து எந்த ரெகுலர் கிளாஸும் அட்டன் பண்ண இல்ல நம்ம தான் படிக்க போகிறோம் ஓன் ஸ்டெடி தான் பண்ண போகிறோம் அதனால் பிரிண்டட் மெட்டீரியல் இருக்கப்ப நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல் தர்றாங்களா ஒரு சிலர் வந்து பார்த்தா மெயிலில் கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பென் தருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச வந்து பார்த்தா பிரிண்டட் மெட்டீரியல் கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆன்லைன் படி படிக்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப படிக்கலாம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எழுதி கூட வந்து படிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பிரிண்டட் மெட்டீரியல் படிக்கும்போது நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் போய் பிரிண்டட் மெட்டீரியல் படிச்சிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கவர்மெண்ட் ரிலவெண்ட்டான ஏதாவது எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்டட் மெட்டீரியல் படிக்கிறவங்களுக்கும் இந்த ஆன்லைன் பேஸ் சிஸ்டமில் படிக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் பிரிண்டட் மெட்டீரியல் படிக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அதனால வந்து பார்த்தா என்ன மாதிரி குடுக்கறாங்க பிரிண்ட் மெட்டீரியல் குடுக்குறாங்க என்னன்னு பார்த்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கேட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த கோர்ஸோட டூரேஷன் எவ்ளோ அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கங்க ஒரு முக்கியமாக வந்து பார்த்தா இது வந்து பார்த்தா டிகிரி கோர்ஸ் கூட ரொம்ப உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தா எம்பிஏனா டூ இயர்ஸாக தான் இருக்கும் எம்சிஎன்னா டூ இயர்ஸாக தான் இருக்கும் எம்எஸ்எம்னா டூ இயர்ஸாக தான் இருக்கும் இல்லைன்னா யூஜி கோர்ஸ் ஆதா மோஸ்ட்லி த்ரீ இயர்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க கோர்சஸ் அதாவது யூஜி பிஜி கோர்சஸ் பொறுத்தவரை இதுவே வந்து பார்த்தா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சில இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு மாதிரியான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்க ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா அதே சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன் இயர் கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ആയി இருக்கு வந்து பார்த்து வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டடி சென்டர் இதுவும் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா உங்கள் ஏரியாவுக்கு பத்தே ஸ்டடி சென்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய டவுட்டை வந்து உங்களால் க்ளியர் பண்ணிக்க முடியும் சப்போஸ் மெட்டீரியல்லாம் இல்லை அப்படின்னா போய் கலெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எக் எக்ஸாம் ஹாலில் இல்லை வந்து பார்த்தோம்னா அந்த ஹால் டிக்கெட்டில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா கூட இங்கே வந்து பார்த்தோம்னா அங்கே போய் டேரெக்டாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டடி சென்டர்ஸ் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கா முக்கியமாக வந்து பார்த்தா அந்த இன்ஸ்டியூட்டுக்கோ இல்லை வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கோ நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் இருக்கா உங்கள் ஏரியா பக்கத்தில் ஸ்டடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபீஸ் ஃபீஸ் கம்பேரிசன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதாவது எல்லா யூனிவர்சிட்டியும் கம்பேர் பண்ணி பாருங்க ஒரே கோர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி எவ்வளோ வாங்குறாங்க அடுத்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ வாங்குறாங்க எதில் அம்மிய அதிகமாக வாங்குறாங்க எதில் வந்து கம்மியாக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஃபீஸ் இருக்க யூனிவர்சிட்டி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த யூனிவர்சிட்டி வேலிடாக இருக்கா ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ்ல எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் இயர் அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பேர் அட்மிஷன் போட்டுருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிற மாதிரினா பேசிக் டீடைல் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க இது ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆனதா இந்த சர்டிஃபிகேட் வேலிட் தான் அப்படிங்கிற வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரினா பேஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஸ்டடி சென்டர்ஸ்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் போகிறப்ப இந்த மாதிரியான பேசிக் டீடைலாம் கேட்டால் அவங்களே வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீடைலாம் தெரிஞ்சு வச்சுக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு அந்த கோர்ஸ் மேலே வந்து பார்த்தா அந்த இன்ஸ்டியூட் மேலேயும் இல்லை யூனிவர்சிட்டி மேலேயோ ஒரு கான்ஃபிடென்ட் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கே போடுறாங்க அப்படின்னு பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குமா அப்படின்னு வந்து பாருங்க ஏன்னு பார்த்தா ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா இல்லை எக்ஸாம் சென்டர்ஸ் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த லேப் இருக்கும் ஒரு சில கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா பார்த்தாட்டரி ப்ராக்டிகல் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அந்த மாதிரியான ப்ராக்டிகலாம் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் முன்னாடி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ட்ராவல் டைம் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தா இப்போ வெர்ச்சுவல் கிளாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோ கிளாஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வெர்ச்சுவல் கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த கோர்ஸ் மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வரதுக்கும் அந்த கோர்ஸை பற்றி நல்ல நாலேஜ் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜ்லயோ உங்களுக்கு வெர்ச்சுவல் கிளாஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் மூலம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸ் மூலம் ஒரு கோர்ஸ் படித்தாலும் அது வேலிடான கோர்ஸாக இருக்கும் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் இல்லை ப்ரைவேட் ரெலவெண்ட்டான ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் இல்லை கவர்மெண்ட் ரெலவெண்ட்டான ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மோல் தான் படிக்க போகிறீங்க அப்படி முடிவு பண்ணிட்டிங்கன்னா முக்கியமாக யூஜி பிஜி டிப்ளமோ பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் எந்த டைப் ஆஃப் கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் டிஸ்டன்ஸ் மோடு தான் படிக்க போகிறீங்க அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்